இருள் விலகட்டும், ஆன்மீகம் ஒளிரட்டும். சிவனும் சக்தியும் சேர்ந்து உங்கள் வீட்டிற்கு குடி வந்து உங்கள் குடும்பத்தை வழி நடத்துவார்கள் அப்படின்னு சொன்னால் நீங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, இது பரிகாரமோ இல்லை வழி இதோ தோஷமோ அப்படிலாம் கிடையாது. இது ஒரு சின்ன வழிபாடு. நம்ம டெய்லியும் சாதாரணமாக பூஜை பண்ணுவோமே, நம்ம வீட்டில் விளக்கேற்றி, அந்த மாதிரி ஒரு வழிபாடு தாங்க. இந்த மாதிரி தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா உமையால் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கணும், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் வாழ, கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கணும், நம்முடைய குழந்தைகள் அறிவாற்றல் நிறைந்த புத்திசாலி குழந்தைகளாக வளரணும், வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெற, ஒரே வார்த்தையில் சொல்ல போகணும்னா உங்களுடைய வீடே ஒரு கோவில் மாதிரி மாறணும் அப்படின்னா சிவனையும் சக்தியையும் நினைத்து இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுறது ஒரு நல்ல வழிபாடுங்க. அது என்ன தீபம், அதை எப்படி நம்ம வீட்டில் ஏற்றணும் அப்படின்றத தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உமையால் தமிழ் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போது இதை மாதிரி ஆன்மீக தகவல்களை நீங்கள் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் சிவனும் சக்தியும் போல இருந்தாலே போதும், அந்த வீட்டில் பிரச்சனைகள் வர்றதற்கு அப்படின்ற வாய்ப்புகள் இருக்கவே இருக்காது. அதாவது சக்திக்குள்ளே தான் சிவன் இருக்கிறாரு, சிவனுக்குள்ளே தான் சக்தியும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கணவன் மனைவியுமே இவங்கள போல தான் வாழணும் அப்படின்னு நினச்சி தங்களுடைய வாழ்க்கையை வாழ தொடங்கினா அந்த வீடு நிச்சயம் கோவிலாகும். வழிபாட்டை பார்த்தலாம். முதல்ல வெள்ளை நிற விளக்கு திரிகளை எடுத்து பன்னீரில் நினச்சி ஊற வச்சு நிழலில் உலர வைங்க. அடுத்ததுக்கு அப்புறமா வெள்ளை நிற விளக்கு திரியை மஞ்சளில் நினச்சி ஊற வச்சு நிழலில் உலர்த்தி வைங்க. இப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது வெள்ளையும் மஞ்சள் திரியிலேருந்து ஒவ்வொன்றாக எடுத்து ரெண்டையுமே ஒன்றாக திரிங்க. ஒரு திரி சிவனுடைய அம்சம், இன்னொரு திரி சாட்சாத் சக்தியினுடைய அம்சம். கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கக்கூடிய தாம்பூலத்தட்டை எடுத்துக்கோங்க. முடிஞ்சவரை அந்த தாம்பூலத்தட்டு பித்தளை இல்லைன்னா மற்ற உலோகங்களால் வச்சுக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய வீட்டில் வேறு வழி இல்லை அப்படின்னா அந்த தட்டை எடுத்து, சில்வர் தட்டு தான் இருக்குது அப்படின்னா சில்வர் தட்டை எடுத்து சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுக்கோங்க. அதற்கு மேலே பச்சரிசி மாவால் சூலம் வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு சூலம் வரைய தெரியலை அப்படின்னா அழகான மாக்கோலம் ஒன்றாவது அந்த தட்டில் போட்டுக்கோங்க. இப்போது அது ஒரு தாம்பூல தட்டு. அதற்கு மேலே அகல் தீபத்தை வச்சு ரெண்டாக திரித்து வச்சுருக்கீங்களே மஞ்சள் திரியையும் வெள்ளை திரியையும், அதை ஒரு திரியை போட்டு பசு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. முடியாதவங்க நல்லெண்ணெய் ஊற்றியாவது தீபம் ஏற்றுங்க. அகல் தீபத்தை சுற்றியும் பூக்களால் அலங்காரம் செய்யுங்க. இந்த பூஜையை செய்யும்போது உங்களுடைய குடும்ப நலனை மனசில் நினச்சிக்கிட்டு ஓம் சிவசக்தியே போற்றி சிவசக்தியே போற்றி அப்படின்ற மந்திரத்தை மட்டும் மனசார தீப தூப ஆராதனை காட்டி நினச்சிக்கோங்க. இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு தீப சுடரோட ஒளியில் சிவனையும் பார்வதியும் நினச்சி அந்த சுடரை உற்று நோக்கி உங்களுடைய இல்லற வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை அனுசரித்து செல்லக்கூடிய மனோபாவம் நமக்கு வரணும், நமக்கு மாத்திரம் வந்தால் மட்டும் போதாதுங்க, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு இந்த சிவசக்தி வழிபாட்டை நீங்கள் செஞ்சாலே போதும். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் கூட காணாமல் போயிடும். இந்த தீபத்தை வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை ஏற்றினாலும் சரி, இல்லை தினந்தோறும் ஏற்றி சிவன் பார்வதி வழிபாடு செய்தாலும் சரி, அது உங்களுடைய நேரத்தை பொறுத்து. ஆக மொத்தத்தில் மனசார ஒரு நாள் இந்த வழிபாட்டை செஞ்சாலும் சிவனும் சக்தியும் உங்கள் மனதிலும் உங்கள் வீட்டிலும் குடியேறி உங்கள் குடும்பத்தை வழிநடத்தி செல்வார்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றிங்க.